So, but display nammalta maatrathu appadina basically enna ranges la irundhu maatlaanga. Ipa Samsung la 300 rupees 350 rupees la irundhu display start aagudhu. Ipa iPhone 11 ipa pathina 64 irukku 128 irukku na adha 256 la maatlaam 512 la maatlaam. iPhone oda internal memory memory extend panni. Okay. Neenga display odanjirchinaalum adhaiye na seri panni tharen appdin sonninga. Adhu enna எல்லா சாம்சங்ல ஆல்மோஸ்ட் நிறைய மாடல் அப்டேட்க்கு அப்புறம் கூட இந்த மாதிரி ஆயிருது. சில இது தானாவே இந்த மாதிரி கிரீன் ஃபுல் கிரீன் ஆகி லைன் ஆயிருது. இப்ப சாம்சங் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? சாம்சங் சர்வீஸ் சென்டர்ல அவங்க இத டிஸ்ப்ளே தான் ரிப்ளேஸ் பண்ணனும் சொல்றாங்க. கண்டிப்பா டிஸ்ப்ளே தான் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த டிஸ்ப்ளேவே ரெடி பண்ணி காட்டிடுவீங்க. ஆமா. நீங்க காட்டுங்க பார்க்கலாம். கண்டிப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்ல ஒரு டிஸ்ப்ளேவை மாத்தாம அதை வந்து ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னு. ரெடி பண்றதுக்கும் 3 மந்த்ஸ் வாரண்டி இருக்கு. அந்த 3 மாசத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சாம்சங் S6 Edge Plus. ஓகே. ஆக்சுவலா சாம்சங்ல வந்த ஒரு ஓல்ட் மாடல் ரொம்ப பழைய மாடல் கீழே விழுந்து ஃபோன் டோட்டலா போயிடுச்சு. ஓகே. சர்வீஸ் சென்டரை कांटेक्ट பண்ணா பட் வந்து オリジナル பார்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க. சோ அதனால இங்க கொண்டாந்து பார்த்தேன். இப்போதான் இங்க எனக்கு வந்து ஸ்பேர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ஆக்சுவலான விஷயம் சொல்லணும்னா ஆஃப்டர் 7 ஆர் 8 இயர்ஸ் கழிச்சு நான் அந்த போனை சரி பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நாம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவை மொபைல்ஸ் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கற இடத்துல தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படினா எல்லா மொபைல்ஸ்மே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படினா உங்க போன் வந்து டிஸ்ப்ளே உடைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த டிஸ்ப்ளேவை எக்ஸ்சேஞ்ச் அதாவது மாத்தாமலே அந்த டிஸ்ப்ளேவை வந்து ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிஸ்ப்ளே மாற்றணும் ஒரு ஒரிஜினல் டிஸ்ப்ளே மாற்றணும் அப்படின்னா ஒரு 4000 ரூபா வருது ஒரு பேசிக் மாடலுக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1500 ரூபாயில் வந்து அந்த பழைய டிஸ்ப்ளேவை வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர வந்து இன்னும் நிறைய சர்வீசஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வணக்கம் உங்கள் நேம் அண்ட் நம்ம ஷாப்பை பற்றி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோ. என் பேர் கலீஃப். ஓகே. கோவை மொபைல் த சர்வீஸ் சென்டர் காந்திபுரம் 7th ஸ்ட்ரீட் கிராஸ் கட் ரோட்ல இருக்கு. கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்ட்ல. இந்த இந்த சர்வீஸ் ஃபீல்ட்லயே சர்வீஸ் தான் 22 வருஷம் ஆனாலும் சர்வீஸ் மட்டும் தான் பண்றோம். ரீசார்ஜ் அசசரிஸ் பவுச்சு டெம்பர் இந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஒன்லி சர்வீஸ் மட்டும் தான். சர்வீஸ்க்காக மட்டுமே ஒரு 22 வருஷம் சர்வீஸ் மட்டும் தான். சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு 45+ டெக்னீஷியன் வர்க் பண்றாங்க. இப்ப நம்ம சர்வீஸ் சென்டர்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சர்வீசஸ்லாம்? சர்வீஸ்னா இப்ப ஒரு மொபைல் நீங்க யூஸ் பண்றீங்க கம்ப்ளைன்ட்னா என்ன ஆகும்? ஒன்னு டிஸ்ப்ளே கீழே விழுந்து உடையும், இல்லைன்னா தானா ஏதாவது ஆகும், இல்லைன்னா வாட்டர்ல விழுந்து ஒன்னு மொபைல் ஆன் ஆகாம போகும், இல்லைன்னா டிஸ்ப்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும், இல்லைன்னா மதர் போர்டில் ஏதாவது தண்ணி பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகும், இல்லை எதுவுமே பண்ணல பக்காவாக யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா திடீர்னு ஷட் டவுன் ஆயிரும், இல்லை திடீர்னு டிஸ்பிளே பிளாங்க் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பட் நம்ம எல்லா பிரச்சனையும் இன்ச் பை இன்ச்சா அதாவது எக்ஸாக்டாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை எங்கே என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறோம். ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் மொபைல் ரிப்பேர்னு எடுத்துகிட்டு வந்தால் அதை வந்து எவ்வளோ நேரத்தில் சரி பண்ணி தருவீங்க? அதனுடைய ப்ராப்ளம் பொறுத்து இருக்கு. மோஸ்ட்லி இப்போ ரெகுலராக வர்ற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே காந்திபுரம்ல இருக்கோம், வெளியூர்ல இருந்தெல்லாம் திருநெல்வேலி கன்னியாகுமரியில இருந்தெல்லாம் கஸ்டமர் இங்கே வர்றாங்கன்னா வந்து வெயிட் பண்ணி கையோட பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. உடனே கிடைக்குது, உடனேக்கு மீன்ஸ் ஒரு ப்ராப்ளம் டிபெண்டட் தான் டைம். இப்போ சில ப்ராப்ளம் 1 hour 1.5 hour முடிஞ்சிடும், சில ப்ராப்ளம் 3 hours 4 hours ஆகும். லாங்ல இருந்து வர்றவங்க 3 hours 4 hours வெயிட் பண்ணி கூட கையோட வாங்கிட்டு போயிடுறாங்க. இல்ல வர முடியாதவங்க அங்கிருந்து கொரியர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்னா. இப்போ நான் வந்து மெயினாக கேட்கணுன்ற விஷயம் ஒரு போன்ல வந்து மேஜர் பார்ட் அப்படின்றது டிஸ்ப்ளே இல்லைங்களா? இப்போ அந்த டிஸ்ப்ளே உடஞ்சிருச்சுன்ட்டு நான் வந்து பிராண்டோட சர்வீஸ் சென்டருக்கே எடுத்துட்டு போனாலும் வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ வந்து ஒரு 30% ஆஃப் காஸ்ட்ன்றது வந்து அந்த டிஸ்ப்ளேலே அடங்கிறது. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் பாண்டிங் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் டிஸ்ப்ளே உடஞ்சிருச்சுனாலும் அதை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன? அது ஒரு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதாவது டிஸ்ப்ளே உடஞ்சாலும் சரி பண்ணுறதுங்கிறது டிஸ்ப்ளே உடஞ்சு ஒர்க் ஆகக்கூடிய டிஸ்ப்ளே. ஓகே. உடஞ்சாலும் ஒர்க் மட்டும் இந்த பாண்டிங்கை பற்றி கேட்டிங்க அப்படின்னா பாண்டிங்கிறது என்ன அப்படின்னா பாண்டிங்னா ஜாயின் பண்ணுறது. ஸோ அந்த ஜாயின் பண்ணுறதுங்கிறது என்னென்னா இப்போ நிறையா சாம்சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் டிஸ்பிளே வரும். கிரீன் டிஸ்பிளே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து S20 Ultra. இது பார்த்தீங்கன்னா மூணுமே S20 Ultra. மூணுமே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ இந்த மாதிரி வரும்.
இது எப்படிங்க இப்ப ஏதாவது கீழ விழுந்து டேமேஜ் ஆகுறதுனால கீழ விழுந்துனா வரது இல்ல இது வந்து தானாவே manufacturing default இது Samsungல மட்டும் தான் வருது Samsung இல்ல OnePlusலயும் வருது எட்ஜ் மாடல் என்னென்ன வருதோ எல்லாத்துலயும் வருது எட்ஜ் மாடல் OnePlus எல்லாத்துலயும் OnePlus Samsung மாடல் எல்லாத்துலயும் இந்த கம்ப்ளைன்ட் வருது ஏன் LED flatல கூட வருது OnePlus 80ல பட் ஆனா இதுல லைன் வரும் ஓகே சில நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருப்பாங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் லைன் வர ஆரம்பிச்சிரும் அந்த லைன் வர்றது ரெடி ஆகாது ஓகே லைன் வந்தா ரெடி ஆகாது ஆக்சுவலா அந்த லைன் வந்தது அப்படின்னா சர்வீஸ் சென்டர்லயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தராங்க ஆமா சர்வீஸ் சென்டர்லயே அவங்க வாரண்டில எக்ஸ்சேஞ்ச் வாரண்டில இல்லாததும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம் சோ அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்ல முடியல பட் ட்ரை பண்ணனும் கரெக்ட்டான முறையில ட்ரை பண்ணா வாங்க மாத்தி வாங்க இதுவும் S20 Ultra என்னன்னா சேம் அதே டிஸ்ப்ளே மாதிரியே இருக்குங்களா அதே மாதிரியே வருது இந்த கம்ப்ளைன்ட் வந்து ஒரு காமனா வர ஒரு பிரச்சனை எந்த டேமேஜுமே இல்லாம வருதுங்க ஆமா எந்த டேமேஜ் இருக்காது இது மோஸ்ட்லி தண்ணி பட்டா இந்த மாதிரி ஆகும் இல்லைனா சில இது தானாவே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் manufacturer defect manufacturing default இப்போ இந்த டிஸ்ப்ளேவும் அப்படிதானா ஆமா இது வந்து யூஸ் பண்ணி அவங்க மிஸ்டேக்னால வர பிரச்சனை கிடையாது இது தானா வர பிரச்சனை இது ஆனா டிஸ்ப்ளேல இருக்க பிரச்சனை தானா இல்ல நீங்க மதர் போர்டு சேமா தான் விக்கறீங்க அதனால அதுல இருக்க பிரச்சனை இல்ல இது வந்து டிஸ்ப்ளேல இருக்க பிரச்சனை டிஸ்ப்ளேல இருக்க பிரச்சனை தான் ஓகே இப்போ உங்களுக்கு வேணும்னா இத நான் ரெடி பண்றேன் இது எப்படி ரெடி பண்றேங்கறது இந்த டிஸ்ப்ளே இது லைவாவே பண்ணி காட்ட முடியுமா லைவாவே பார்க்கலாம் ஓகே இப்போ இதனோட டிஸ்ப்ளே தனியா வாங்குறோம் オリジナル டிஸ்ப்ளே என்ன ரேட் வருதுங்கனா சர்வீஸ் சென்டர்ல 15 அபோவ் வந்துரும் 15000 ரூபாய்க்கு மேல வருது இது நீங்க எவ்வளவுல ரெடி பண்ணி தருவீங்க இது நம்ம மாடல் பொறுத்து இருக்கு 6000 7000 ஒரு மாடலுக்கு ஏத்த மாதிரி ரேட் வாங்குறோம் ரேட் வாங்குறோம் சில மாடலுக்கு 8000 வாங்குறோம் மாடல் பொறுத்து இருக்கு பட் ரெடி பண்றதுக்கும் 3 மந்த்ஸ் வாரண்டி இருக்கு வாரண்டி 3 மந்த்ஸ் இந்த கம்ப்ளைன்ட் என்ன பிரச்சனையை உங்களுக்கு ரெடி பண்ணி தரமோ அதுக்கு அமௌண்ட் வாங்குறமோ அது பிரச்சனை 3 மாசம் தான் எங்களால கொடுக்க முடியும் சோ 3 மந்த்ஸ் கண்டிப்பா கேரண்டி இருக்கு அந்த 3 மாசத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் ஓகே இது அப்படியே மாத்தி காட்றீங்களா பார்க்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நான் காமிச்சேன் பாத்தீங்களா அதுல ஒரு டிஸ்ப்ளேவை எப்படி ரெடி பண்றோங்கறது நம்ம பார்க்கலாம் எப்படி அந்த ஸ்ட்ரிப் மாத்துறோங்கறது பார்க்கலாம் ஓகே இதுதான் அந்த ஸ்ட்ரிப் மாத்தக்கூடிய புது ஸ்ட்ரிப் ஓகே நான் S20 Plus சரி S20 அல்ட்ரா S20 Plus எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் வரும் ஒவ்வொரு மாடலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் சைஸ் மட்டும் மாறும் சோ இது வந்து S20 அல்ட்ரா அதுக்கு நம்ம அந்த கிரீன் டிஸ்ப்ளேக்கு இந்த ஸ்ட்ரிப் அதுல எப்படி பாண்டிங் பண்றோங்கறத பாருங்க ஓகே ஸ்டெப் டு ஸ்டெப் ப்ரோசிஜரா சொல்றேன் இப்போ நீங்க இந்த Samsung இந்த டிஸ்ப்ளே மட்டும் தான் மாத்துறீங்களானா இல்ல வேற ரிலேட்டடா எல்லாமே மாத்துறீங்களானா இல்ல நாங்க வந்து சர்வீஸ் சென்டர் எக்ஸ்க்ளூசிவா சர்வீஸ் மட்டும் தான் பண்றோம் ஓகே சோ சர்வீஸ் ரிலேட்டடா A to Z எதுவுமே மிச்சம் இல்ல எல்லா வர்க்கும் பண்றோம் இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நம்ம பாண்டிங் ரூம் இங்க பாண்டிங் மட்டும் தான் பண்றாங்க சோ இது மாதிரி ஹார்ட்வேர் ஐபோன் அதாவது ஐபோனுக்கு ஹார்ட்வேருக்கு தனியா பண்றாங்க அங்கனா அது மட்டும் தான் பண்ணுவாங்க ஐபோனுக்கு தனி செக்ஷனே வச்சிருக்கீங்க அது தனி ஆண்ட்ராய்டு ஹார்ட்வேருக்கு தனி அதே மாதிரி மேலே கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ற செக்ஷன் தனி இப்படி எல்லா வர்க்கும் இன்டிவிஜுவல் பண்ணி அந்த வர்க் பண்றவங்க அங்க அது மட்டும் தான் வர்க் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஓகே சோ நம்ம பேசிட்டு இருக்க கேப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இது வந்து டிஸ்ப்ளேவை ஃப்ரேம்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க ஓகே அந்த ஃப்ரேம் இருக்குல்ல சென்டர் ஃப்ரேம் அந்த ஃப்ரேமும் டிஸ்ப்ளேவையும் தனியா பிரிக்கணும் அப்பதான் டிஸ்ப்ளேவை இருக்கிற ஸ்ட்ரிப் வரைக்கும் நம்ம போக முடியும் அதுக்காக டிஸ்ப்ளேவை டிசெப்பரேட் பண்றாங்க சூப்பர்னா சோ இப்போ இந்த process வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த processன்றது போகும் சரி இதுக்கு நடுவுல இன்னொரு கேள்விங்கனா இப்போ சர்வீஸ் சென்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலைக்கு மூலை சர்வீஸ் சென்டர் அப்படின்றது இருக்கு இதே தவிர பாத்தீங்கன்னா இப்போ பிராண்டே சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க அந்த சர்வீஸ் சென்டரை தாண்டி பிராண்டு கிட்ட நான் போனை எடுத்துட்டு போகாம நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணணும் இதுக்கு உங்கள்கிட்ட அப்படி என்ன பெஸ்ட்டா கிடைக்க போகுது எனக்கு இப்போ சர்வீஸ் சென்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் உடனேவும் கிடைக்கிறது இல்லை சரி நான் அதுக்காக சர்வீஸ் சென்டருங்கிறது அங்கே போவேனா அப்படின்லாம் சொல்ல முடியாது சில இதுக்கெல்லாம் சர்வீஸ் சென்டர் தான் பெஸ்ட்டு அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கிடையாது இப்போ சர்வீஸ் சென்டரில் புது மாடல் ஏதாவது ஒன்று வந்திருக்கு அப்படின்னா சர்வீஸ் சென்டர் தான் சப்போர்ட் பண்ண முடியும் இப்போ நாங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் நான் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் தேர்ட் பார்ட்டிங்கிறனால எங்களுக்கு ஒரு பொருள் வர்றதுக்கு ஏதாவது ஒரு கிளாஸோ இருந்தாலும் சரி இல்லை ஒரு டிஸ்பிளேவாக இருந்தாலும் சரி மேபி கொஞ்சம் லேட்டாக வாய்ப்புகள் இருக்குது பட் சர்வீஸ் சென்டர் அந்த விஷயத்தில் ப்ரிஃபரன்ஸ் தான் பட் எங்கிட்ட ஏன் வரணும் அப்படின்னா அந்த பார்ட் முக்கியமான சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய மக்களுக்கு எங்களோட சர்வீஸ் தான் ப்ரிஃபரன்ஸாக ரொம்ப தேவைப்படுது ஏன்னா வந்து உட்காந்து 2 மணி நேரத்தில் கையோட வாங்கிட்டு போகிறதுங்கிறது சர்வீஸ் சென்டரில் பாஸ் சர்வீஸ் சென்டரில் போனால் 2 நாள் கழிச்சு வாங்கிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 1 வீக் முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டாரு கிளம்பி போகும்போது என்னாச்சு 7 மணிக்கு அவர் ஃப்ளைட் நைட் 9 மணிக்கு ஒரு 6 மணிக்கு அவருக்கு ஐஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு வேற வழி இல்லை அவர் ஒரு கூப்பிட்டு கேட்டார் வர சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வந்தாங்க கையோட மாற்றி கையோட வாங்கிட்டு போயிட்டார் இப்போ அவர் அந்த நேரத்தில் சர்வீஸ் சென்டர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் நடக்கிற
வேலை ஆகாது. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனுக்கு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் தான் பாசிபிலிட்டி. எங்க கிட்ட ஏன் வரணும் அப்படின்னா, நான் பண்றது ஒரிஜினலும் போட்டு தரோம், டூப்ளிகேட் வேணும்னா டூப்ளிகேட்டும் போட்டு தரோம், ஒரிஜினலுக்கு உண்டான வாரண்டிக்கு வாரண்டி கொடுக்குறோம். அதுவும் இல்லாம நாங்க வந்து வெளியில கொடுத்தலாம் சர்வீஸ் பண்றது இல்லை, எல்லாமே நாங்களே தான் பண்றோம். ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்குக்கு கூட எந்த ஒர்க் இருந்தாலும் இங்கே தான் நாங்களே பண்றோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே இங்கேயே நடந்துருது இல்லை. ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி, ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு மொபைல்ல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வேணும், அதில் போடுற பொருள் குவாலிட்டியாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்களே செஞ்சு கொடுத்தா தான் விலையும் கம்மியாக இருக்கும், அந்த அதனோட நாலேஜும் அவங்க கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வெளியில் கொடுத்து நான் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறதுங்கிறதெல்லாமே இப்போ நடக்குது, அதெல்லாம் செகண்டரி தேர்ட் தானே. ஃபஸ்ட்டு பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னால் இது தானே, உங்களுக்கு வந்து உட்காந்து அவங்களே வாங்கி அவங்களே பண்ணி கையோடு அவங்களே கொடுக்குறப்ப உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்து கேட்கும் போது டீட்டெயிலும் அவங்களுக்கு விளக்கமும் கிடச்சிருது. ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள் எங்ககிட்ட ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும். இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குங்கண்ணா? இப்போ செகண்ட் ஸ்டேஜ்னால் டிஸ்பிளேவை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டின அந்த ஸ்டிப் இருக்குல்ல, அந்த ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓ, அந்த ஸ்டிப்பை வந்து இப்போ டிஸ்பிளேலேருந்து பிரிக்கிறோம். ஸோ இது வந்து இவ்வளோ மைனூட்டாக பண்ண வேண்டியது, ரொம்ப மைனூட்டாக, ஒரு செகண்ட் கொஞ்சம் இன்ச்சு ஜாஸ்தி ஃபோர்ஸ் கொடுத்துட்டாலே அது முடிஞ்சு, 15,000 லாஸ். ஓ, அப்போ அதை நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்ல? இல்லை, இப்போ இதை நாங்கள் பண்ணி பண்ணி ப்ரோஜனம், எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறது இல்லை. ஓகே, ஏன்னா எந்த அளவு எவ்வளோ டைம் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ டைம் எடுத்தால் ரொம்ப. இப்போ இதை வந்து கட் பண்ணியேன், இந்த ஸ்ட்ரிப்பு புதுசு பார்த்தீங்கல்ல, பழசு, இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் தனியாக எடுத்துருவோம். ஆமாம், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த புது ஸ்ட்ரிப்பை இதில் ஜாயின் பண்ணுறது தான் பாண்டிங். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவீங்க? ஆமாம், இப்போ அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒர்க் வந்து ஆத்ரை சர்வீஸ் சென்டரில் பண்ண மாட்டாங்களாங்க? பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ கோயம்புத்தூரில் நம்ம எடுத்துக்குவோம். கோயம்புத்தூரில் வந்து எத்தனை பேர் இந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க? கோயம்புத்தூரில் இப்போ நாங்கள் மட்டும்தான் பண்ணி, பாண்டிங் நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க. அதாவது இந்த க்ரீன் டிஸ்பிளே வந்ததில் இந்த ஸ்டிப்பை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி பழைய டிஸ்பிளேவையே மறுபடியும் ஒர்க் பண்ண வைக்கிறது நீங்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர். மேபி இப்போ நாங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம், ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் கிடையாது. எதுவும் ஒரு வேலையை ஒருத்தர் தான் செய்வாங்கன்ட்டு ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் மட்டும் பண்ணிட்டு இப்போ இந்த பாண்டிங் பண்ணி ஃபோனை வாங்கிட்டு போயிடுறாங்க, மறுபடியும் அதே டிஸ்பிளேல அதே ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை திரும்ப சரி பண்ணிக்க முடியுமா? நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு 3 months வாரண்டி தரோம். ஓ, இதுக்குமே 3 months வாரண்டி தரும்? ஆமாம், இப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டரில் மாற்றினா 15,000 இப்போ எங்கிட்ட நீங்கள் ஒரு மாடல் பொறுத்து 6,000-7,000 செலவு வருது. இப்போ அதில் ஒரு பாதி பங்கு செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் 3 மாதத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து, இல்லை திருப்பியும் கம்ப்ளைண்ட் வந்து மறுபடியும் செலவு பண்ணால் அது நியாயம் இல்லை. ஸோ என்ன நாங்கள் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்குக்கு 3 மாதம் கேரண்டி தரோம், 3 மாதம் அந்த கம்ப்ளைண்ட் வந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி. ஓகே, இப்போ இந்த அந்த ஸ்ட்ரிப்லாம் மாற்றுறதுனால அதனோட குவாலிட்டின்றது அந்த பழைய அதுக்கு எங்களால் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேண்ணா. அண்ட் இன்னொன்று வந்து, எனக்கு வந்து கஸ்டமர் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்துலாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி வந்து கோயம்புத்தூர் தேடி வந்து தான் வந்து இந்த சர்வீஸ்ன்றது பண்ணிட்டு போகணுமா, இல்லை கொரியர் ஆப்ஷன்ன்றது ஒன்று இருக்குது? கொரியரில் சேஃபாக பேக் பண்ணி அமிச்சாங்கன்னா கொரியர்லேயே டெய்லியே 10-15 கொரியர் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, கொரியர்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கொரியரில் நான் அனுப்பி விட்றேன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சேலம்லேருந்து அனுப்பிச்சுட்றோன்னா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணி மறுபடியும் அங்கே? ஒரு நாள் அன்றைக்கே. ஆமாம், உங்களுக்கு ரிசீவ் ஆனதுலேருந்து ரெடி பண்ணி உடனே அனுப்பிச்சுட்ருவீங்க. ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், அடுத்த ப்ராசஸ் அதாவது இப்போ அதை பாண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாங்க. ஓ, ஸோ அந்த இடத்த வந்து அது ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் போட்டு அதை க்ளீன் பண்ணணும், நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல பாண்டிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நான் இந்த வீடியோவில் காட்டுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதை வந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு? இப்போ கேமராவில் அதனுடைய ஸ்ட்ரிப்போட காரணம் க்ளீன் பண்ணோம்ல, ஆமாம், அந்த இடத்தோட கான்டாக்ட் வந்து அங்கே தெரியுது பாருங்க. ஓகே, இப்போ இது மேலே கரெக்டாக இந்த ஸ்ட்ரிப்பை வைப்போம். இப்போ இது மேலே வைக்கும் போது இதுவும் இது மேலே வைக்க போகிற ஸ்ட்ரிப்போடைய காண்டாக்டும் இதுவும் சேமாக இருக்காங்கிறது கேமராவில் அங்கே மானிட்டரில் பார்த்தா தெரிஞ்சுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு, அங்கே மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பும் டிஸ்பிளேவோட ஸ்ட்ரிப்பும் சேமாக இருக்கும், ஒரே லைன் வச்சாச்சு, அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ பஞ்சிங் பண்ணுறோம். ஓ, இப்போ அங்கே பஞ்சாக இருக்கிறது அந்த டிஸ்பிளேல தெரியுது இல்லையா? ஆமாம் ஆமாம், அவ்வளோதானா? இது இன்னும் இது எவ்வளோ நேரத்து ப்ராசஸ்ங்க? இது ஒரு 15-20 seconds இருக்கும், முடிஞ்சு. இப்போ நம்ம எடுத்து இப்போ புது ஸ்ட்ரிப்பை வந்து அதில் ஒட்டிட்டோம், ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணால் உடனே டிஸ்பிளே வந்துடும். வந்துடும். இப்போ செக் பண்ணலாம் அதை. ஸோ இப்போ சேம் டிஸ்பிளேவை நீங்கள் போட்டு ஆன் பண்ண போகிறீங்க இல்லையா? ஆமாம்.
ஓகே. அந்த கிரீனிஷா ஃபுல் கிரீனா வந்தது பாத்தீங்களா அந்த டிஸ்ப்ளே இது. அவ்வளவுதான், டிஸ்ப்ளே ரெடி ஆயிருச்சு இல்லையா? சூப்பர். நீங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி? ஆமா, ஒரு மாதிரி கிரீனாவே வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலி இது என்னன்னா, அந்த ஸ்டிப் மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொசீஜர், ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து அவ்வளோ நுணுக்கமாக வந்து பண்ணலாம். ரொம்ப நம்ம வீடியோவில் வந்து இன்கேஸ் இன்ஃபேக்ட் ஃபுல்லாகவே காட்டில் வெயிட் பண்ணி தான் அந்த வீடியோன்றதே நம்ம எடுத்தோம். இப்போ நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் கிளிப்பு கூட போடுறோம் பாருங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே எப்படி இருந்தது, இப்போ டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகும் கம்ப்ளீட்டாக இல்லையா? இப்போ இந்த அந்த டிஸ்பிளேவும் நம்ம மாற்றவே தேவையில்ல. ஆமாம் இல்லையாங்கண்ணா. இதுவே இப்போ இந்த ரீசெண்டாக அந்த லைன்லாம் விழுவதில்லை அந்த டிஸ்பிளேங்கண்ணா? இல்லை, உங்களுக்கு கிரீன் லைன் வந்தால் ரெடி, அது வந்து மாற்ற முடியாது. மாற்றியாகும். ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு டிஸ்பிளேவை மாற்றாமல் அதை வந்து ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்ட்டு. இப்போ நம்மள்ட்ட டிஸ்பிளே இந்த பாண்டிங் அப்படின்றது ஓகே, இதை தவிர கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்பிளே ஒன்றுத்துக்குமே ஆகாது அப்படின்ற ஒரு டிஸ்பிளே வந்துருச்சுன்னா அதுக்கு மாற்றுறதுக்கு என்னென்ன ஃபோன்ஸோட டிஸ்பிளேஸ்லாம் இருக்குங்கண்ணா எங்ககிட்ட? அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, என்ன டிஸ்பிளேலாம் மாடல் உங்ககிட்ட எங்ககிட்ட இருக்குன்னு கேட்குறீங்க? எல்லா மாடலும் இருக்கு. என்ன மாடல் இருக்கோ அது இங்கே இருக்கு, கீழே இருக்கும், நம்ம சர்வீஸ் சென்டர்ல இருக்கும். சோ எல்லா மாடலுமே இருக்கும். அப்படி இல்லைனாலும் சில பொருட்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்குவோம். புது மாடலா இருந்தா இல்ல ரொம்ப ஓல்டு மாடலா இருந்தா. இதுல பழைய ரொம்ப ஓல்டு மாடலோட டிஸ்பிளேவே நிறைய இருக்கு. டிஸ்பிளே மட்டும் இல்ல, மதர் போர்டு, ஐசி, அதுக்கு உண்டான பேனல், ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க எல்லா மாடல் மொபைல்ஸுமே வந்து சர்வீஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப லேட்டஸ்ட் மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஈஸியா ஸ்பேர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இதுவே வந்து கொஞ்சம் பழைய மாடல் அப்படின்னா அதுக்கு ஸ்பேர் கிடைக்குமா, அதை வந்து சர்வீஸ் பண்ண முடியும்? கண்டிப்பா எல்லா மாடலுக்கும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட இப்போ இது பாருங்க, இது வந்து பிளாக்பெரி. பிளாக்பெரிலாம் எந்த காலத்து ஃபோனு, ஆனாலும் அதுக்கு உண்டான பேனல். ஆமாம், பிளாக்பெரியோட பேனல். ஆமாம், இதெல்லாம் வந்து இப்போவும் சில கஸ்டமர் இதை யூஸ் பண்ணுறாங்க, வச்சிருக்கவங்க இருக்காங்க. இதுக்கான பேட்டரி கூட இருக்கு. ஆமாம். ஓ, இந்த அளவுக்கு பழைய ஃபோன்ஸோட ஸ்பேர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நோக்கியா கீபேட். இது வந்து சும்மா ஒரு இதுதான் பேனல்லாம், ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை, ஸோ அதனால நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். சாம்சங் கீபோர்டோடது, நோக்கியா கீபேடு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பேர்ஸ்ன்றது வந்து கிடைக்கும். இப்போ நம்மள்ட்ட ஆண்ட்ராய்ட் மட்டும்தான் சர்வீஸ்ன்றது பண்ணுறோமா, இல்லை ஐஃபோன்ற ஒரு கேட்டகரி இருக்கு அதையும் தொடர்றோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஐஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஐஃபோன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஐஃபோனுக்குன்னு தனி செக்ஷன். ஆமாம், இவங்க ஐஃபோன் மட்டும் இது பண்ணுறாங்க. ஐஃபோன் ரிலேட்டடாக எல்லாமே டிஸ்பிளே மாறுறது, மதர் போர்டு ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்லேருந்து ப்ளஸ் மதர் போர்டில் இன்டர்னல் மெமரி இருக்குல்ல. இப்போ ஐஃபோன் 11 இப்போ பார்த்தீங்கன்னா 64 இருக்குது, 128 இருக்குன்னா அதை 256 மாற்றலாம், 512 மாற்றலாம். ஐபோனோட இன்டர்னல் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஓகே. ஓ, சோ இன்டர்னல் மெமரி அதனுடைய செட்ல ஆல்ரெடி என்ன மெமரி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தரோம். இது ஆண்ட்ராய்டுக்கு பண்ண முடியுமா? ஆண்ட்ராய்டுக்கு மெமரி பண்ண முடியும். ஆனா ஐபோனுக்கு இன்டர்னல் மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியும். இதுக்கு என்ன சார்ஜ் வாங்குறீங்கனா? மாடல் பொறுத்து, சைஸ் பொறுத்து மாறும். சோ இப்ப டிஸ்ப்ளே நம்மள்ட்ட மாத்துறது அப்படினா பேசிக்கா என்ன ரேஞ்சஸ்ல இருந்து மாத்தலாம்னா? பேசிக்கா அப்படினா பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா இப்ப Samsungல 300 350 வந்து டிஸ்ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. Samsungக்கு 300 350 வந்து டிஸ்ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுலேயே மாடல் பொறுத்து அந்த ரேட்டுன்றது வந்து டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ எந்த மேஜர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை மைனர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட கோயம்புத்தூரில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து பார்த்துப்பாங்க. இதை தவிர வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு என் ஃபோனை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எப்படி பண்ணுங்கண்ணா? அதில் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் கூப்பிட சொல்லுங்கள். அதில் அட்ரஸ் அவங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, கொரியர் அனுப்பலாம். கொரியர் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு அதிலே அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓ, ஸோ ஃபோன் பண்ணாங்கனாலே எப்படி சேஃபாக பண்ணுன்றதையும் கைட் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம், இல்லை வந்து டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி க்ரீன் இது வந்துருச்சு, அதை வந்து டிஸ்பிளே மாற்றாமல் அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கோவை மொபைல்ஸ் த சர்வீஸ் சென்டர் அப்படின்ற இடத்த வந்து நீங்கள் தாராளமாக 100% வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வர வியூவர்ஸ்க்கு நம்ம இங்கே இருக்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்கண்ணா. கண்டிப்பாக. ஓகே ஓகே, தேங்க்யூ.